गुड मॉर्निंग स्टूडेंट्स क्लास 10 यूनिट 7 मेंसुरेशन न्यू टॉपिक एक्सरसाइज 7.1 वो नम्बर सरफेस एरिया पातम सालिड फिगर एक्सरसाइज 7.2 पाती अब वॉल्यूम ऑफ द सॉलिड ऑब्जेक्ट पातम इं पाकपर अब वॉल्यूम अंड सरफेस एरिया ऑफ द कंबाइंड सॉलिड सो कंबाइंड सॉलिड अब ए कंबाइंड सॉलिड इज अ सेट टू बी A solid formed by combining two or more solids combine பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சாலிட் தான் கம்பைன்ட் சாலிட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஐஸ்கிரீம் கோன் சொல்லலாமா ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோன் ஷேப்பில் இருக்குது மேலே வந்து ஒரு ஹெமிஸ்பியர் சொல்லலாமாப்பா அண்ட் கேப்சூல் எடுக்கும்போது ஒரு சிலிண்டர் அண்டு ரெண்டு ஹெமிஸ்பியர் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டூ ஆர் மோர் சாலிட்ஸை கம்பைன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சாலிடை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கம்பைன் சாலிட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ இதை பேஸ் பண்ண சம்ஸ் தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் 7.3 பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்போது நம்ம சர்ஃபேஸ் ஏரியான்றப்ப இப்போ இந்த சாலிடுக்கு வந்து நம்ம சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே வெளியில் இருக்குது அவுட்டரும் சிஎஸ்ஏவும் இந்த கோனோட இது மட்டும் ஆட் பண்ணிக்கும் ஓகேவா ஸோ ஏன்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த இன்னர் பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரியாது ஸோ அவுட்டர் போர்ஷனில் என்ன தெரியுதோ அதுக்குரிய நம்ம ஏரியாவை தான் வந்து நம்ம சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஓகேவா பட் வால்யூம் எடுத்துக்கும் போது அதோடைய ஃபுல் கெப்பாசிட்டியுமே நம்ம எடுத்துக்குவோம் ஏன்னா அமௌண்ட் ஆஃப் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து அங்கே வந்து ஆக்குப்பை பண்ணுறது அப்படின்றப்ப வால்யூமுக்கு நம்ம ஃபுல்லாகவே அதாவது இந்த ஹெமிஸ்பியர்க்கோட வால்யூமையும் அண்டு கோனோட வால்யூமும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம் ஓகேவா புரிஞ்சதா டிஃப்ரென்ஸ் எப்படின்னு ஓகே இப்போ எக்ஸசைஸ் 7.3 ஃபஸ்ட் சம் பாருங்கள் எ வெசல் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் மவுண்டட் பை அ ஹாலோ சிலிண்டர் த டயமீட்டர் இஸ் 14 சென்டிமீட்டர் அண்ட் த ஹைட் ஆஃப் த வெசல் இஸ் 13 சென்டிமீட்டர் ஃபைண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் வெசல்னு கேட்டிருக்காங்க ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் பவுலில் ஒரு ஹாலோ சிலிண்டரை வச்சுருக்காங்க ஓகேவா மவுண்டட் அந்த ஹெமிஸ்பியருக்கு மேலே வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர் வச்சுருக்காங்க அண்ட் அந்த டயமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹைட் ஆஃப் த வெசல் வந்து அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த வெசலுக்கு தான் கொடுத்துருக்காங்க டயமீட்டரும் ரேட் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபைண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் த வெசல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த பிளாக் கலரில் போட்டிருக்கீங்களப்போ இது வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர் அண்ட் ப்ளூவில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெமிஸ்பியர் ஓகேவா ஸோ இதுக்கு மேலே ஹாலோ சிலிண்டர் இருக்கும்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்குல்லப்பா இந்த ப்ளூ கலர்து இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய இருக்குல்லப்பா இந்த பார்ட்டில் இன்னர் போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த இதுதான் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும் ஓகேவா ஸோ அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹாலோ இதுதான் வந்து ஹெமிஸ்பியரோட அட்டாச் ஆகுது ஓகேவா ஸோ இந்த அவுட்டர் போர்ஷன் வந்து நமக்கு இப்போ தேவையில்லை ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹாலோ சிலிண்டர்னு கொடுத்ததுனால நான் உங்களுக்கு இந்த டயக்ராம் இப்படி போட்டிருக்கேன் இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க கெப்பாசிட்டி ஆஃப் வெசல் தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ரப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த மாதிரி ஷேப் கிடச்சிருமாப்பா ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த இன்னர் பார்ட் தான் வந்து நமக்கு வந்து உள்ளே வந்து அட்டாச் ஆகிருக்கு ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த ரெண்டுமே நமக்கு டயமீட்டர் ஆஃப் த வெசல் தான் கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹைட் ஆஃப் த வெசல் இந்த ஃபுல்லாகவே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 13 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ சொல்யூஷன் பாருங்கள் இங்கே டயமீட்டர் ஆஃப் த வெசல் என்னப்பா கொடுத்துருக்காங்க டி ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா சாரி 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ரேடியஸ் என்ன வரும் 14 டிவைடட் பை 2 7 சென்டிமீட்டர் இப்போ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரேடியஸ் சேமாக தான் இருக்கும் அதாவது ஹெமிஸ்பியருக்கும் சிலிண்டருக்கும் ஓகேவா அப்போ இது வந்து என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர்
and cylinder is r equal to 7 cm. And height பார்த்தீங்க அப்படினா இப்போ இதுதான் அப்ப நமக்கு வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்ப நமக்கு ரேடியஸ் னு எடுத்துக்கும் போது இந்ததும் நமக்கு என்ன வந்துரும் பாத்தீங்க அப்படினா 7 சென்டிமீட்டரா இருக்கும் ஓகேவா கிளியரா சோ அப்ப இந்த 13 ல இருந்து நம்ம இந்த ரேடியஸை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு சிலிண்டரோட ஹைட் கிடைச்சிருமா இந்த ஹைட் கிடைச்சிருமா புரிஞ்சுதா அப்ப இது எப்படி எழுதுவீங்க நீங்க 13 மைனஸ் 7 அப்படின்னு எழுதலாமாக ஓகேவா சோ அப்ப ஹைட் ஆஃப் த cylinder h is equal to 13 centi 13 minus 7 okay va so 13 minus 7 6 centimeter okay இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க capacity of vessel அப்ப capacity of vessel னா என்ன ரெண்டு solid region வந்து ஆட் பண்ணுவோம் capacity of the வெசல் என்ன சொல்லலாம் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அப்படி தானே இப்போ அந்த ரெண்டும் சாலிடும் கம்பைன்ட் ஆகி தான் நமக்கு ஒரு வெசல் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ அப்போ இந்ததோடைய வால்யூம் ப்ளஸ் இதோட வால்யூம் அப்போ சிலிண்டரோட வால்யூம் ப்ளஸ் ஹெமிஸ்பியரோட வால்யூம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த வெசலுடைய கெப்பாசிட்டி நமக்கு கிடைச்சிடும் கெப்பாசிட்டி மீன்ஸ் வால்யூம் ஓகேவா ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து அதில் ஆக்குப்பை ஆகுது அப்படின்றது தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் இங்கே வந்து நான் வால்யூம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ இது எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டராக கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஓகே ஏன்னா நான் அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியருக்கு 2π3 பை ஆர் க்யூப் அப்படின்னு தெரியும் ஓகேவா ஸோ இந்த ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் ரெண்டுமே சேமாக தானப்பா இருக்குது ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயரை நான் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹெச் ப்ளஸ் 2π3 ஆர் அப்படின்னு கிடைக்குமா ஏன்னா இங்கே ஆர் ஸ்கொயர் எடுத்துருமே இங்கே ஆர் கியூப் இருக்கிறனால நமக்கு ரிமைனிங் ஆர் கிடைக்கும் ஓகே கெப்பாசிட்டி ஆஃப் வெசல் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் இன்டு ஹெச் ப்ளஸ் 2π3 ஆர் ஸோ இப்போ அப்ளை பண்ணலாமா நம்ம தனித்தனியாக போட்டும் போடலாம் இங்கே காமனாக இருக்கிறனால அதை வெளியில் எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 7 × 7 இந்த ஆர் ஸ்கொயர் தானே இருக்கு ஹெச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 + 2/3 × 7 ஸோ 17 சார் செவன் செவன் கேன்சல் ஆயிரும் 22 7 மல்டிப்ளை பண்ணும்போது 154 கிடைக்கும் இன்ட்டு இங்கே 6 + 2 7 = 14/3 ஸோ 154 இன்ட்டு இதை நான் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் 3 6 = 18 + 14/3 ஸோ இப்போ 154 × 18 = 14 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 32/3 அப்படின்னு கிடைக்கும் ஸோ 154 32 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4928/3 இதை சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 1642.666 அப்படின்னு போயிட்டு இருக்கும் ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ 1642.67 அப்படின்னு எடுத்துக்கிறேன் இங்கே நமக்கு வந்து என்னத்தில் கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ கெப்பாசிட்டி அப்படின்றப்ப நமக்கு வால்யூம்னு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா அதனால் நம்ம சென்டிமீட்டர் க்யூப்னு போடணும் தேர்ஃபோர் கெப்பாசிட்டி ஆஃப் அ வெசல் இஸ்
1642.67 cm³. புரிஞ்சுதா? கிளியரா? செகண்ட் சம் பாருங்க. நார்தன் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வாஸ் ஆஸ்க்டு டு மேக் அ மாடல் ஷேப் லைக் அ சிலிண்டர் வித் டூ கோன்ஸ் அட்டாச்சட் அட் இட்ஸ் டூ எண்ட்ஸ். த டயமீட்டர் ஆஃப் த மாடல் இஸ் 3 cm அண்ட் இட்ஸ் லென்த் இஸ் 12 cm. இஃப் ஈச் கோன் ஹேஸ் அ ஹைட் ஆஃப் 2 cm, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த மாடல் தட் நார்தன் மேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாதன்றவர் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அவர் வந்து ஒரு மாடல் வந்து செய்யணும்னு நினைக்கிறாரு. அந்த மாடல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த சிலிண்டரில் 2 cones வந்து அட்டாச் பண்ணால் நமக்கு ஒரு ஷேப் கிடைக்குமாப்பா, இதுதான் ஓகேவா? ஒரு சிலிண்டரில் அதோடய எண்டில் 2 cones வந்து அட்டாச் பண்ணால் அதோடய மாடல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். என்ன கொடுத்துருக்காங்க? இந்த டயமீட்டர் ஆஃப் த மாடல் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாடலோடைய டயமீட்டர் கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக. இந்த டயமீட்டர் பார்த்திங்கன்னா டி வந்து 3 cm கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் லென்த்து, இந்த மாடலோடைய லென்த்துன்றது பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஹைட்டு ஓகேவா? ஸோ இங்கே என்ன எடுத்துக்கோங்கன்னா 12 cm ஓகே. அண்ட் இப் ஈச் கோன் ஹேஸ் அ ஹைட் ஆஃப் 2 cm கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் த கோன் பார்த்திங்க அப்படின்னா 2 cm கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த மாடல் தட் நார்தன் மேட், இந்த மாடலுடைய வால்யூம் தான் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? இப்போ வால்யூம் ஆஃப் த மாடலுக்கு சிம்பிளாக என்ன சொல்லுவீங்க நீங்கள்? வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ப்ளஸ் 2 times ஆஃப் வால்யூம் ஆஃப் த கோன்னு சொல்லலாமாப்பா. ஓகே, அப்போ கோனுக்கு நமக்கு வந்து இங்கே டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். அண்டு சிலிண்டருக்கு பார்த்திங்கன்னா அதே டயமீட்டர்ன்றதுனால நமக்கு வந்து ரேடியஸ் தெரியும், பட் ஹைட்டு தெரியாதுல்லப்பா. ஸோ அந்த ஹைட்டை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாடலோட லென்த்து 12 cm கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டு தான் வேணும் ஓகேவா? அப்போ என்ன பண்ணால், இந்த ஹைட்டு இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 cm. அப்போ இங்கே ஒரு 2 cm, இங்கே ஒரு 2 cm, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 12 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹைட் ஆஃப் த சிலிண்டர் கிடச்சிருமா? புரியுதா? அப்போ ஹெச் கிடச்சிரும், ஆர் கிடச்சிரும், நம்ம வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கிளியரா? ஸோ இப்போ கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா, ஹைட் ஆஃப் த கோன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 cm கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் ஆஃப் த கோன், டயமீட்டர் ஆஃப் த கோன் அண்டு சிலிண்டர் ஓகே. எப்படி எடுக்கலாம்? டி தானேப்பா கொடுத்துருக்காங்க நமக்கு. டி வந்து டயமீட்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு? 3 cm கொடுத்துருக்காங்க. அப்போ 3/2 ஓகேவா? இது அப்படியே வச்சுக்கலாம், 3/2 வச்சுக்கலாம், 3/2 cm. ஏன்னா அப்போ தான் கேன்சல் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டயமீட்டர் ஆஃப் த கோன் அண்டு சிலிண்டர் வந்து 3 cm கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதிலிருந்து ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரேடியஸ் ஆஃப் அ கோன் அண்ட் சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 3/2 cm ஓகேவா? அண்டு ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஸோ இப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னா இந்த மாடல்லேருந்து 12 - இங்கே ஒரு 2, மேலே இருக்கக்கூடிய ஒரு கோனில் ஒரு 2. அப்போ 2 - 4 பார்த்தீங்க அப்படின்னா 8 cm நமக்கு கிடச்சிருச்சு ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வால்யூம் ஆஃப் த மாடல் தானே இப்போ கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த மாடல் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ப்ளஸ் 2 times த வால்யூம் ஆஃப் அ கோன் ஓகேவா? ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? πr²h. அண்டு வால்யூம் ஆஃப் த கோனுக்கு பார்த்தீங்கன்னா 2 × 1/3 πr²h ஓகேவா? ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் மாடல் இஸ் ஈக்குவல் டு
என்னது பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ன்றது என்னது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் தானப்பா. அப்போ 22 பை 7 இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் த இந்த இங்கே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கோனுக்கும் சிலிண்டருக்கும் சேம் ரேடியஸ் தான், பட் ஹைட் தான் வந்து நமக்கு டிஃபர் ஆகும். ஓகேவா? அப்போ 22 பை 7 இன்ட்டு ஆர் பார்த்தீங்க அப்படின்னா என்னது 3/2 ஆர் ஸ்கொயர்ன்றப்ப 3/2 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த கோன் வந்து 2 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சாரி, ஹைட் ஆஃப் த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டர் தான் எழுதியிருக்கோம். இங்கே பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ப்ளஸ் 2 × 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இங்கே நம்ம ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் சேமு, பட் ஹைட்டு மட்டும் டிஃபர் ஆகுது. இங்கே வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர், இங்கே கோனுடைய ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர். ஓகேவா? இதை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ 3/2 × 3/2 ஹெச் வந்து 8 சென்டிமீட்டர் ப்ளஸ் 2 டைம்ஸ் தானப்பா, 2 டைம்ஸ் ஆஃப் 1/3. இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், 1/3 வெளியே எடுத்துக்கிறேன், 2/3ன்னு வந்துருமா. ஸோ அப்போ 2/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் வந்து 3/2 இன்ட்டு 3/2 ஹச் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2, ஏன்னா வால்யூம் ஆஃப் த சாரி ஹைட் ஆஃப் த கோன் வந்து 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் இது இதில் கேன்சல் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். 1 2s are 4 2s are அகைன் 1 2s are 2 2s are. ஓகே, எதுவும் கேன்சல் ஆகுது. அப்போ 22 இங்கே 9 18, அப்போ 22 × 18 டிவைடட் பை 7 ப்ளஸ் இங்கே எது எது கேன்சல் ஆகுது, 1 2s are 1 2s are 1 2s are 1 2s are கேன்சல் பண்ணிக்கிறேன், 1 3s are 1 3s are. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 3 × 22 66/7. ஓகேவா? 22 18 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 396 டிவைடட் பை 7 ப்ளஸ் இங்கே 66 டிவைடட் பை 7. கீழே டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கனால நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 396 66 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 462 டிவைடட் பை 7. இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 66 சென்டிமீட்டர் க்யூப். ஏன்னா நமக்கு சென்டிமீட்டரில் தானே இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் த மாடல் கண்டுபிடிக்கனால சென்டிமீட்டர் க்யூப்னு கொடுக்கணும். தேர்ஃபோர் வால்யூம் ஆஃப் த மாடல் இஸ் 66 சென்டிமீட்டர் க்யூப். கிளியரா?